இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருந்தாலும் இந்த நிலையை மாற்றி, ஒருவேளை மோசமான ஒரு நிலையில் கூட நம்ம இருக்கலாம், அந்த நிலையை மாற்றி தரமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எதிர்காலங்களையும் நமக்கு அமைத்து கொடுப்பதற்கு நம் ஆராதிக்கிற தேவன், நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ இந்த ஆராதனைக்கு நான் சர்ச் உள்ள என்டர் ஆகும் போது நம்முடைய அன்பான பிரதர் வின்னி அவங்க என்னை பார்த்துட்டு, அண்ணா ஷர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. என் ஷர்ட்டை பார்த்துட்டு அப்போ நான் சிரித்தேன். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு. என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து ஷர்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு, ஆனால் அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது, ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. என்னென்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோம், ஆராதனைக்கு வரத்துக்காக கிளம்பி வந்துட்டே இருந்தோம். வர வழியில் ஒரு மரத்துக்கு இல்லை, எங்களுக்கு மேலே ஒரு மரம் இருக்குது போல், நேராக வந்துட்டே இருந்தோம். மரத்து மேலே இருந்த ஒரு காக்கா, அந்த காக்கா கரெக்டாக நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது என் சொக்கால கக்கா போயிருச்சு. கரெக்டாக எங்கே போச்சுன்னா ஃப்ரண்ட் ஏரியாவில் போச்சு. காக்கா கரெக்டாக என்னுடைய ஷர்ட், ஒயிட் ஷர்ட்டு அப்படியே கக்கா போய் ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே அசிங்கமாயிருச்சு. என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆகிட்டோம். என்னது, ஆராதனைக்கு போகிறோம், ஆராதனை நடத்தணும், கேமராலாம் எடுப்பாங்க, பலர் பார்க்கணும், இந்த கரையோடு சென்று எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பது. சில நேரத்தில் பாருங்கள், அப்படி தான் எதிர்பாராத சூழ்நிலையில் நம்ம நினச்சி பார்க்காத சில சிக்கல்கள், சில சங்கடமான சம்பவங்கள்லாம் வாழ்க்கையில் வந்துடுது. அது சின்னதாக நடக்கலாம், பெருசாக நடக்கலாம், உடனே நம்ம பதறிடுறோம், டென்ஷன் ஆயிடுறோம், பயந்துடும், ஒரு மாதிரி ஆயிடுறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே யூட்டனை போட்டு வீட்டுக்கு போனால் சூப்பரான ஒரு ஷர்ட் ஆல்ரெடி அயன் பண்ணியிருக்குது, உடனே அதை கைட்டு போட்டு இதை மாட்டிட்டு ஓடி வந்துட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. காக்கா கக்கா போயிருச்சா இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சா? எல்லாருக்கும் வர பிரச்சனை தான் உங்களுக்கும் வந்திருக்கு. ஒன்றும் பயந்துடாதீங்க, அதன் மத்தியிலையும் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ளவராயிருந்து சோதனையோடு கூட தாங்கவும் தப்பிக்கொள்வதற்கான வழியையும் வாய்ப்பையும் தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றோம் அல்லேலூயா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன நடந்தாலும் டென்ஷனே ஆகாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சில் சிஸ்டர், கூலாக இருங்க பிரதர். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க, ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆயிரம் அடைப்புகள் வந்தாலும் அற்புதமான வாய்ப்புகளை உண்டு பண்ணுகிற தேவன், நன்மையாய் மாற்றுகிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடிகள் வந்த உடனே நம்ம நொறுங்கி போகக்கூடாது. அடுத்தது என்ன நம்ம யோசிக்கணும், கர்த்தர் அற்புதமான வாய்ப்புகளை நமக்காக ஏற்படுத்தி வைப்பார். ஆகவேதான் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள், அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், நஷ்டமே வந்தாலும், கஷ்டமே வந்தாலும், வியாதியே வந்தாலும், விபத்தே வந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனில் நான் களி கூறுவேன். ஏன்னா அவருடைய கரத்தில் எனக்கான புது 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 வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு வழி மூடினா என்ன ஆயிரம் வழியை தரப்பாரு. ஒரு சந்தர்ப்பங்கள் அடைப்பட்டால் என்ன ஆயிரம் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆரம்பமே ரொம்ப சோகமாக இருக்கும், ஒரே மரண மரணமாக இருக்கும். பாருங்கள், ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தில் தொடர்ந்து மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், ரொம்ப சோகமாக இருக்கும். ஆனால் ஏன் அந்த புஸ்தகமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சோகத்தில் தெய்வம் எப்படி வந்து வேலை பார்க்குறாரு, அந்த இழப்பத்தில் கர்த்தர் வந்து எப்படி வேலை பார்க்குறாரு, அந்த மரணத்தில் அந்த துயரத்தில் தேவன் எப்படி வேலை பார்த்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற அந்த நிலையில, அது முடியல, முற்றுப்புள்ளி இல்ல, துவக்கங்களே என்று சொல்லி தேவன் எப்படி அந்த குடும்பத்தை ஒரு மகிமையான குடும்பமா மாத்துறாரு, அதுதான் நம் ஆராதிக்கிற தேவன் செய்கிற ஒரு அற்புதமான ஒரு வேலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த நேரம், இந்த வேலை, இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நிமிஷம் கூட உங்க லைஃப்ல ஏதோ முடக்கப்பட்ட அடைக்கப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இருக்குமே, ஆனால் தைரியமா சொல்லுங்க, தைரியமா நம்புங்க, நான் மரணத்தின் பாதையில் நடக்கிற மாதிரி இருக்கு, இல்ல இல்ல, ஆண்டவர் எனக்கு ஜீவ பாதையை காண்பிப்பார். என் ஃபியூச்சரை பத்தி எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, டென்ஷனா தான் இருக்கு, அந்த டென்ஷனால எனக்கு கோபம் கூட வருது.
ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நான் எதிர்பார்க்காத, கனவு காணாத, என் கற்பனை கெட்டாத ஒரு அற்புதமான வாழ்க்கை வாய்ப்புகளை தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, இயேசு என்றென்றும் வாழ்க. மரணத்தின் பாதையில் நான் இருந்தேன், என்னை ஜீவ பாதை நடத்தி சென்றாரே. காலம் குறித்து நான் பயந்திருந்தேன், எதிர்பார வாழ்க்கையை எனக்கு தந்தாரே. மரணத்தின் பாதையில் நடந்திருந்தேன், என்னை ஜீவ பாதையில் நடத்தி சென்றாரே. எதிர்காலம் குறித்து நான் பயந்திருந்தேன், எதிர்பார வாழ்க்கையை எனக்கு தந்தாரே. அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, என்றும் வாழ்க, என்றென்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க. சொல்வோம், அவர் என்றும் வாழ்க, இயேசு என்றும் வாழ்க, இயேசு என்றென்றும் வாழ்க. செற்றில் இருந்தேன், பாவக்கட்டில் இருந்தேன், என்னையும் அவர் தூக்கி எடுத்தார். சொல்வோம், செற்றில் இருந்தேன், என்னையும் அவர் தூக்கி எடுத்தார். அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, இயேசு என்றும் வாழ்க, இயேசு என்றென்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, அவர் என்றும் வாழ்க, இயேசு என்றும் வாழ்க, இயேசு என்றென்றும் வாழ்க. ரெண்டு கரங்களை உற்சாகமா தட்டி வாழ்க, 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 வாழ்கவே. ஆயிரம் வழிகள், ஆயிரம் வாய்ப்புகள், ஆயிரம் சந்தர்ப்பங்களை அற்புதமாய் அள்ளி தருகிற அற்புதமான ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு ஷர்ட் அழுக்கான என்ன, இன்னொரு ஷர்ட்டை தேவன் வச்சிருக்கார். ஒரு வாய்ப்பு போன என்ன, இன்னொரு வாய்ப்பை தேவன் தேடி தந்து வாழ்க்கையை அலங்காரமாய் மாற பண்ணுகிறவர். வேதம் சொல்லுகிறது, உன் சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொடுக்கிறவர், உன் துயரத்துக்கு பதிலாய் ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கொடுக்கிறவர். உன் ஒடுங்கி போன நிலைமைகள் மாற துதியின் உடையை கொடுத்து, நீ இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் தந்து இரட்டத்தனையான பலனை தரக்கூடிய அற்புதமான தேவனுக்கு நேராக ரெண்டு கரங்களை உயர்த்தி, உம போல ஒரு நல்ல தெய்வத்தை என் வாழ்வில் நான் பார்க்கலையே, இத்தனை அற்புதமான தெய்வம் நீ, என் தெய்வம் நீ.